அன்னைக்கு ஒரு நாள் வண்டிக்கு பெட்ரோல் போடுறதுக்கு திருப்பூர் பக்கத்துல இருக்கிற ஒரு பெட்ரோல் பங்க் உள்ள போனா அங்க பார்த்தா நிறைய பேர் உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்காங்க. என்னப்பா இது பெட்ரோல் பங்க் உள்ள உட்கார்ந்து சாப்பிடுறாங்க, என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க நின்றுட்டவங்க கிட்ட என்ன ப்ரோ என்ன மேட்டர்னு கேட்டா 20 ரூபாய்க்கு அன்லிமிடெட் மீல்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றாங்க. அட அப்படியா, சரி விடுங்க நானும் லைன்ல ஜாயின் பண்ணிக்கிறேன்னு நின்னாச்சு. எனக்கு ஒரே டவுட், எப்படி 20 ரூபாய்க்கு இந்த மாதிரி பந்தெல்லாம் போட்டு சாப்பாடு கொடுக்குறாங்கன்னு. நம்ம 20 ரூபா கொடுத்தோன்னா நம்மளுக்கும் டோக்கன் கொடுத்தாங்க. அந்த டோக்கனை வாங்கிட்டு நேரா சோறு போற இடத்துக்கு போயாச்சு. டோக்கனை ஒரு கோப்பையில போட்டுட்டு ரெண்டு தட்டை எடுத்து நீட்னா ரெண்டு வகையா கூட்டு வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் சூட சூட சோற எடுத்து அந்த பெரிய தட்டு ஃபில் ஆகிற வரைக்கும் வச்சு அனுப்புனாங்க. அதுக்கப்புறமா போய் நீட்டினோம்னா சாம்பார் ஊத்துனாங்க. ரசம் மோருன்னு சொல்லிட்டு வெரைட்டி அதிகமா இருக்கு. எக்ஸ்ட்ரா 10 ரூபா கொடுத்தா ஒரு ஆம்லேட் கூட வாங்கிக்கலாமா இங்க. எல்லா பெட்ரோல் பங்க்லயும் இதே மாதிரி சாப்பாடு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா? அம்மையப்பன் உடைய ட்ரஸ்ட் மூலியமா தான் அதை கொடுத்துட்டு இருக்காங்களா. இந்த மாதிரி பந்தெல்லாம் போட்டு கொடுக்குறாங்களே, அதுவும் 20 ரூபாய்க்கு அன்லிமிடெட் மீல்ஸ், டேஸ்ட் எப்படி இருக்கும்னு பாக்கலான்னு எடுத்து சாப்பிட்டு பார்த்தா வீட்டு சமையல் மாதிரி பிரமாதமா இருந்துச்சு. பரவாயில்ல, நம்ம ஊர்ல இன்னும் நல்ல விஷயங்கள்லாம் இந்த மாதிரி நடந்துட்டு தான் இருக்கு. உங்க ஊர்லயும் இதே மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி விடுங்க.